சென்னை தலைமை செயலகத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். பிளஸ் டூ மாணவர்களுக்கு 6019 பள்ளிகளில் ஹைடெக் வசதி மூலம் மடிக்கணினி கொண்டு பாடம் நடத்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக எக்ஸ்பர்ட் கமிட்டி விரைவில் உருவாக்க உள்ளதாகவும் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் அடிப்படையில் தமிழக முதல்வர் அறிவிப்புகளை வெளியிடுவார் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் மாணவர்கள் பொது முடக்கத்தின் போது கல்வி கற்க சிறப்பான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மிக விரைவில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மேலும் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடங்குவது தொடர்பான அறிவிப்பை தமிழக முதல்வர் வரும் திங்கட்கிழமை அன்று அறிவிப்பார் என்றும் செங்கோட்டையன் கூறியுள்ளார். முதல்வர்கள் கல்வி சேனல் என்ற ஒரு தொலைக்காட்சி ஒன்றை துவங்கி வைத்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று இந்தியாவிற்கே நம்முடைய தமிழ்நாட்டில் இன்று ஏற்பட்டிருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மாணவர்கள் வகுப்பறைக்கு வராத நேரத்தில் மாணவன் நலன் காக்கின்ற வகையில் தொடர்ந்து அவர்கள் கல்வியை கற்றுக்கொள்கின்ற அளவிற்கு நம்முடைய முதலமைச்சருடைய பல்வேறு நடவடிக்கையின் காரணமாக தமிழகம் இந்தியாவிற்கு ஒரு வழிகாட்டியாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதற்காக நேற்றைய தினம் 10 தொலைக்காட்சிகள் நம்முடைய மாணவர்களுக்காக நம்முடைய சிலபஸ் மூலமாக பாடத்திட்டத்தை எடுத்து செல்கின்ற அளவிற்கு நேரத்தை ஒதுக்கி தந்தமைக்கு அவர்களுக்கு முதலே இந்த அரசின் சார்பாக நன்றியும் முதலே தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்ற பணிகள் எந்த மாநிலத்தும் இல்லை. ஆகவே இந்த பணிகள் நம்முடைய தமிழ்நாட்டிலே மட்டும்தான் நம்முடைய முதல்வருடைய துவங்கி வைத்த கல்வி சேனல் மூலமாக இன்று தனியார் தொலைக்காட்சிகளும் இதற்காக உறுதுணையாக இருந்து இந்த பணிகளை நிறைவேற்றுகிற வாய்ப்பு நம்முடைய தமிழ்நாட்டிலே கிடைத்திருக்கிறது. இரண்டாவதாக நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் முதல்வர்கள் ஐசிடி என்று சொல்லப்படுகிற திட்டத்தின் அடிப்படையில் உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளியிலே இருக்கின்ற 6019 பள்ளிகளில் ஹைடெக் லேப் என்று சொல்லப்படுகிற ஒரு புதிய வரலாறும் நம்முடைய தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முதலமைச்சர் அவர்கள் நிதியை தந்ததோடு மட்டுமல்ல இந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு பல்வேறு நிலைகளில் இன்று அந்த பணிகளை அறிவுரை ஆலோசனை வழங்கினார்கள். இந்த ஹைடெக் லேப் மூலமாக மாணவர்கள் கையிலே வைத்து கொண்டிருக்கிற மடிக்கணினி அம்மாவுடைய காலத்திலிருந்து இன்று வரையிலும் நம்முடைய முதல்வர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு +1 +2 மாணவர்களுக்கும் மடிக்கணினி வழங்கினார். அதன் அடிப்படையில் மடிக்கணினி வைத்துக்கொண்டு மாணவர்கள் இந்த ஹைடெக் லேப் மூலமாக வைஃபை மூலமாக நம்முடைய அனைத்து சிலபஸையும் டவுன்லோட் செய்து கொண்டு படிப்பதற்கு ஏதுவாக இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே தான் இது கிடைத்திருக்கிறது. அதற்கு காரணம் ஒவ்வொரு மாணவருடைய கையிலும் மடிக்கணினி இருக்கிறது, லேப்டாப் இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில். மூன்றாவதாக நம்முடைய முதல்வர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு புதிய வரலாற்றை படைக்கின்ற அளவிற்கு ஒரு சிலபஸ் மாற்றி அமைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் QR கோடு என்று சொல்லப்படுகிற அதன் மூலமாக மாணவர்கள் தங்கள் கல்வியை கற்றுக்கொள்வதற்கு செல்போன் மூலமாக டவுன்லோட் செய்து அதை படிப்பதற்கும் ஏதுவாக இந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாணவரும் தங்களுடைய கல்வியை சிறப்பான்மையை கற்றுக்கொள்வதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருப்பது இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே மட்டும்தான். அதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக இருந்து இந்த துறைக்கு ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறார். அவை அனைத்தும் சிறப்பான முறையில் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் தெளிவான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற சிலவற்றை பொறுத்தவரையிலும் அதற்காக எக்ஸ்பர்ட் கமிட்டி என்று சொல்லப்படுகிற ஒன்றை உருவாக்கலாம் என்று முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் துறைக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார். இந்த ஆலோசனை அடிப்படையில் துறையின் மூலமாக
யார் யாரை தேர்வு செய்வது கல்வியாளர் என்பதை நாங்கள் அவர் மூலமாக கலந்து ஆலோசித்து முதல்வர்கள் மிக விரைவிலேயே இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியை அறிவிப்பதற்கு துறையின் மூலமாக பரிந்துரை செய்வதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதேபோல் நம்முடைய துறையை பொறுத்தவரையிலும் மிக விரைவிலேயே 10வது மாணவருடைய தேர்வு முடிவுகளை வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். ஆகிய இந்த அனைத்து பணிகளும் நம்முடைய முதல்வர் நல்ல ஆலோசனையோடு இந்த பணிகள் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய கல்வி கொள்கையை மற்ற நிலைகளை பொறுத்தவரையிலும் எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒன்றை உருவாக்கியதற்கு பிறகு அந்த குழு முதலமைச்சர் ஆணை பிறப்பித்ததற்கு பிறகு அந்த குழுவின் மூலமாக பல்வேறு கருத்துக்கள் அறிந்ததற்கு பிறகுதான் முதலமைச்சர் அதை பற்றி முடிவுகள் மேற்கொள்வார். மற்றும் 8 வகுப்புக்கு பொதுத் தேர்வு தமிழக அரசு எடுத்துச்சோம். இப்ப மறுபடியும் புதிய கல்விக் கொள்கை மூலமாக அந்த திட்டம் வருது. இப்போ அரசு நிலைப்பாடு அரசு நிலைப்பாட்டை பொறுத்தவரையிலும் அதில் தெளிவாகத்தான் நாம் முடிவுகளை மேற்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், 5-8 என்பது முதலிய பொதுத் தேர்வு என்பதை அசஸ்மெண்ட் என்று சொன்னோம். அதற்கு பிறகு நாம் வாபஸ் பெற்றிருக்கிறோம். ஆகவே அதே உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும். எப்போது குறிப்பாக குறுகிய காலத்திலே தான் அது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. நிலை அதுதான். இல்லை, குழு அமைத்ததற்கு பிறகு குழு பல்வேறு ஆலோசனைகளை தெரிந்து அந்த குழு தான் முதலமைச்சர் அவர்கள் எந்த குழுவை நியமிக்கிறார்களோ அந்த குழுவின் மூலமாகத்தான் நடவடிக்கை மேற்கொள்ள இயலும். இல்லை, மத்திய அரசை பொறுத்தவரையிலும் அது போன்ற கால அவகாசம் தரப்படவில்லை. மாநில அரசு அதை பற்றி ஆய்ந்து சிந்தித்து முடிவுகளை மேற்கொள்ளும். பல கருத்துக்கள் நம்முடைய துறையின் சார்பாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு மேல வேண்டாம். இல்லை, விரைவில் மதிப்பெண் அடிப்படையில் திங்கட்கிழமை என்று முதலமைச்சர் அதை பற்றி அறிவிப்பார். மாணவர்களுக்கு தான் இந்த லேப்டாப் மூலமாகவே வைஃபை மூலமாகவே டவுன்லோட் செய்து கொள்வதற்கு 6019 பள்ளிகளே அனைத்து வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை பயன்படுத்தி கொண்டு அந்த மாணவர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 10-11 இருக்கின்ற மாணவர்கள் அனைத்து சிலபஸையும் படித்துக் கொள்வதுதான் சரியாக இருக்கும். ஆகவே தான் 12வது வகுப்பில் படிக்கின்ற மாணவர்கள் தாங்கள் எதிர்காலத்தில் தங்களுடைய நிலைகளை மனதிலே கொண்டு எந்த உயர்களுக்கு செல்ல வேண்டுமோ அதற்கேற்ப அவர் படித்துக் கொள்வார். சார், கட்டண வசூல் ஈடுபடக்கூடிய தனியார் பள்ளிகளும் நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவித்திருந்தோம். எத்தனை பள்ளிகளும் நடவடிக்கை எடுத்திருக்கோம் சார்? இதுவரையிலும் அவர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு சில பள்ளிகளிலே தவறு என்று குறிப்பிட்டு பெற்றோர்கள் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரவில்லை. சொல்லுகிறார்களே தவிர செய்திகளாக வருகிறதே தவிர அதனுடைய நிலைகளை நாம் மனதிலே கொண்டு எட்டுகிற செய்திகளை வைத்துக்கொண்டு அறிவுரை வழங்கப்படுகிறது. பெற்றோர்கள் இதுபோன்ற குறைபாடுகள் இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டு காட்டினார்கள். ஆனால் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.